வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது முட்டை குழம்பு. நம்ம ஒரு ஸ்டைல்ல பண்ண போறோம். அது எப்படி பண்றாங்கறத போய் பார்க்கலாம். இப்ப தேவையான இன்கிரிடியன்ஸ் ஒரு முட்டை, நாலு முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையை வந்து ஃப்ரை பண்றதுக்காக பெப்பர், சீரகம், மிளகாய் பொடி மூணும் ஒரு சின்ன சின்ன ஸ்பூன் உப்பு இந்த நாலையும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் மசாலா நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது வந்து மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன், பட்டை ஒரு சின்னது, பெரிய சீரகம் ஒரு ஸ்பூன், சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன், வத்தல் ஒரு பத்து நம்பர், மிளகு ஒரு ஸ்பூன், வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கிறோம், ஒரு தக்காளி பழம், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஆயில் தேவையான அளவு, கடைசியில் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஏலக்காய் ஒரு மூணு, ரெண்டு கிராம்பு, அப்புறம் ரெண்டு மிளகாய். ஓகே, ஆமாம், இதெல்லாம் வந்து வத்தல், மிளகு, கொத்தமல்லி இதையெல்லாம் வந்து ஒரு சட்டியில் லேசாக வறுத்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லேசாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு நம்ம அந்த சீரகம், மிளகு, மிளகாய் பொடி, உப்பு அதை வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அதில் லேசாக வறுத்துட்டு அந்த முட்டையை வந்து லேசாக மேலையும் கீழே கீறி விட்டு இதில் சேர்த்து அப்படியே வதக்கிங்க. எல்லாத்தையும் அப்படியே லேசாக பரட்டி விட்டு அது கீறி லேசாக கீறி விட்டுருக்கோம், அதனால மசாலா கொஞ்சம் கொஞ்சம் மேலே உள்ளே ஏறும். இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பொடி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சாச்சு, அதில் ஆயில் ஊற்றுறோம். அதில் மிளகாய் போடுங்க, ரெண்டு மிளகாய், அப்புறம் வெங்காயம், மஞ்சள் தூள் போடுங்க, உப்பு போட்டாச்சு, அது கொஞ்சம் வதங்கி முடிக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம், ஸ்மெல் நல்லா இருக்கு. தண்ணி ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அதை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துச்சு, சிம்மில் வச்சாச்சு. முதல்ல ஒரு சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு. இப்போ அந்த முட்டையை போட்டுடலாம் உள்ள. முட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும். அதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த முட்டையில் இருக்கிற மசாலா இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அதோட ஸ்மெல் போனோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும்.
தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து அதுல ஏலக்காய் கிராம்பு பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது சூப்பரா முடிஞ்சது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தால்ஸ் தட்டை எடுத்து வந்து மேல கொத்தமல்லி இலை அப்படியே லைட்டா தூவிட்டு முட்டையை கீறி விட்டுருக்கோம் ஸோ அதில் வந்து நல்ல மசால் வந்து ஏறும் பாருங்க இந்த கீறி விட்டதுனால மசால் உள்ள ஏறும் சுவையான முட்டை குழம்பு தயாராகிடுச்சு அந்த முட்டையை கீறும்போது மேலே வந்து ஒரு சைடாக கீறுங்க கீழ் சைடு வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடாக கீறுங்க என்ன நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க கிராட்டி சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்